வணக்கம் பொதுகை செய்திகளுக்காக ஜன்னாத் தலைப்பு செய்திகள் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று ஆலோசனை கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள உணவுக் கழக ஊழியர்கள் உயிரிழக்க நேரிட்டால் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் அறிவிப்பு நாடு முழுவதும் மீன்பிடித் தொழில் கடல்சார் உணவுப் பொருள் விற்பனை மற்றும் சந்தைப்படுத்துதலுக்கு தடையில்லை மத்திய அரசு கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் மாநில காங்கிரஸ் தலைவர்களுக்கு காந்தி வேண்டுகோள் உலக சுகாதார அமைப்புக்கு நிதி ஒதுக்குவது தொடர்பாக அடுத்த வாரம் முடிவு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விரிவான செய்திகள் நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் பாதிப்புகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஊரடங்கு உறுதியாக பின்பற்றப்படுவது குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த ஆலோசனையின் முடிவில் வரும் பதினான்காம் தேதிக்கு பிறகும் ஊரடங்கை தொடர்வது குறித்து இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் அதன் பரவலை கட்டுப்படுத்த மாநில அரசுகள் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர்களிடம் பிரதமர் கேட்டறிகிறார் இதுபோன்ற ஆலோசனைக் கூட்டத்தை பிரதமர் ஏற்கனவே நடத்தியுள்ள நிலையில் இன்றைய ஆலோசனைக் கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது நாடாளுமன்ற அனைத்து கட்சித் தலைவர்களுடன் ஏற்கனவே பிரதமர் நடத்திய ஆலோசனையின்போது ஊரடங்கை மேலும் இரு வாரங்களுக்கு நீட்டிக்கும்படி பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் பிரதமரிடம் வலியுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் உடனான இந்திய எல்லைப் பகுதியில் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லை பாதுகாப்பு படை உயரதிகாரிகளுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் எல்லையில் வேலிகள் அமைக்கப்படாத பகுதிகள் உட்பட அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்துவதுடன் எல்லை தாண்டிய செயல்பாடுகள் இல்லை என்பதை உறுதி செய்யுமாறு உள்துறை அமைச்சர் அறிவுறுத்தினார் மேலும் எல்லைப் பகுதியில் வசிக்கும் விவசாயிகளுக்கு கோவிட் தொற்று குறித்த அறிவுரைகளை எல்லை பாதுகாப்பு படையினர் வழங்குவதுடன் அந்த தொற்று எல்லைப்பகுதி பகுதிகளில் பரவாமல் தடுக்க எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு கொண்டார் இது தவிர எல்லையோர மாவட்ட நிர்வாகத்துடன் பாதுகாப்பு படையினர் ஒருங்கிணைந்து செயல்பட்டு அண்டை நாட்டிலிருந்து ஊடுருவல் இல்லாதவாறு பார்த்துக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டார் கோவிட் தொற்று நாடு முழுவதும் பரவி வரும் இத்தகைய சூழலிலும் எல்லை பாதுகாப்பு படையினரின் பணிகள் மிகுந்த பாராட்டுக்குரியது என்று அமித்ஷா கூறினாா் தற்போதைய ஊரடங்கு சூழலில் சுகாதார அமைச்சகத்தின் வழிமுறைகளின்படி சுகாதார விழிப்புணர்வு முகாம்களை நடத்துதல் தேவைப்படும் கிராமங்களுக்கு கிருமிநாசினி தெளிப்பு பணிகளில் ஈடுபடுதல் முகக்கவசங்கள் மற்றும் சோப்புகள் வழங்குதல் ஏழை மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் மருத்துவ வசதிகளை அளித்தல் போன்ற பணிகளில் பாதுகாப்பு படையினர் ஈடுபடுமாறு அப்போது அமித்ஷா கேட்டுக்கொண்டார் கொண்டார் இந்த ஆலோசனையின்போது உள்துறை அமைச்சர்கள் கிஷன் ரெட்டி நித்யானந்த ராய் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் இதற்கிடையே ஊரடங்கு காலத்தில் எந்த ஒரு சமுதாய அல்லது மத ரீதியிலான விழாக்களுக்கும் மாநில அரசுகள் அனுமதி வழங்கக்கூடாது என உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது ஊரடங்கு உத்தரவை மாநில அரசுகள் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளது சமூக வலைதளங்களில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை தடுக்க மாநில அரசுகள் உரிய விடுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட தகவல் தெரிவிக்கிறது அடுத்தடுத்து பண்டிகைகள் வரவுள்ள சூழலில் மக்கள் கூடுவதை தவிர்க்க ஏதுவாக ஒரு ஊர்வலம் அல்லது மக்கள் கூட்டத்திற்கும் அனுமதிக்கக்கூடாது என்றும் மாநில அரசுகளுக்கு உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சார்பில் முப்பத்தி ஏழாயிரம் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த முகாம்கள் மூலம் ஒரு கோடி பேருக்கு உணவு அளிக்கப்படுவதாகவும் உள்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் புனிய சலீலா ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார் மேலும் கோவிட் பரவலை தடுக்கும் நடவடிக்கைகளில் மாநில அரசுகள் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட கொண்ட அவர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் உதவி தேவைப்படுவோருக்கும் முகாம்கள் மூலம் தேவையான உதவிகளை அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளாா் கொரோனா தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று இதற்கு ஏதுவாக இந்த தொற்றை அறிந்து கொள்ளும் ஆரோக்கிய சேது செயலியை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்றும் மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறியிருக்கிறார் கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்து மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலமாக நடத்திய ஆலோசனையின் போது அவர் இதை தெரிவித்தார் மேலும் கொரோனா தொற்று பாதிப்பால் இந்தியா மிக மோசமான நிலையை எதிர்கொள்ள தயாராகி வந்த போதிலும் மோசமான நிலையை இன்னமும் இந்தியா எட்டவில்லை என்றும் அவர் கூறினார் இதற்கிடையே புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை இணை செயலாளர் லவ் அகர்வால் கொரோனா தொற்றால் மக்கள் பீதியடைய தேவையில்லை என்றும் இந்தியாவில் இதுவரை சமூக பரவல் ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்றும் கூறினாா் என்றாலும் அனைவரும் தொடர் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார் நாட்டின் தற்போது மூன்று கோடியே இருபத்தி எட்டு லட்சம் குளோரோக்வின் மாத்திரைகள் இருப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஜி இருபது நாடுகளின் எரிசக்தித்துறை அமைச்சர்கள் நிலையிலான மாநாடு காணொலி காட்சி மூலம் நடத்தப்பட்டது ஜி இருபது நாடுகளின் மாநாட்டிற்கு தலைமை வகிக்கும் சவுதி அரேபியாவின் எரிசக்தித்துறை அமைச்சர் அப்துல் அஜீஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பங்கேற்றார் மேலும் உலக எண்ணெய் மற்றும் பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் அமைப்பின் சர்வதேச தலைவர்களும் பங்கேற்றனர் கோவிட் தொற்று பாதிப்பால் பெட்ரோலியப் பொருட்களின் தேவை குறைந்து எண்ணெய் மற்றும் எரிசக்தி சந்தைகள் பாதிப்பு அடைந்துள்ள நிலையில் அதனை எதிர்கொள்வது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது மேலும் எண்ணெய் எரிசக்தி சந்தைகள் நிலையாக இருப்பதை உறுதி செய்வதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது உலகம் முழுவதும் கோவிட் தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ள சூழலில் எழுந்துள்ள சவால்களை முறியடிக்க மனிதாபிமான அடிப்படையிலான அணுகுமுறையை ஜி இருபது நாடுகள் எடுக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியிருப்பதை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த கூட்டத்தில் எடுத்துரைத்தார் இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் உஜ்வாலா எரிவாயு திட்டம் குறித்தும் எடுத்துக் கூறிய அவர் உலக அளவில் எண்ணெய் தேவை தொடரும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா நீடிக்கும் என்பதை தர்மேந்திர பிரதான் சுட்டிக்காட்டினார் மேலும் இந்தியாவில் உள்ள பெட்ரோலியப் பொருட்களின் கையிருப்பை பராமரிப்பது தொடர்பான அரசின் முயற்சிகளையும் அவர் விரிவாக எடுத்துரைத்ததாக மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன கொரோனா தொற்று இந்தியாவில் அறியப்பட்ட முதல் நாளிலிருந்து இந்திய உணவுக் கழகத்தில் தொடர்ந்து பணியாற்றும் தொழிலாளர்கள் அதிகாரிகள் உள்ளிட்ட ஒரு லட்சம் பேருக்கு முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை காப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து கொரோனா வைரஸ் தொற்றை எதிர்கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கும் உணவுக் கழக பணியாளர்கள் யாரேனும் இந்த தொற்றால் உயிரிழக்க நேரிட்டால் இந்த காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளாா் நாடு முழுவதும் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக குறைந்தபட்ச ஆதரவு விலையில் உணவு தானியங்களை கொள்முதல் செய்து அவற்றை விநியோகிக்கும் பணியில் மத்திய அரசு நிறுவனமான இந்திய உணவுக் கழகம் செயல்பட்டு வருகிறது நாடு முழுவதும் சுமார் எண்பத்தி கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு உணவு தானியங்களை வழங்கும் பணியில் உணவுக் கழகம் முக்கிய பங்காற்றி வருகிறது தீவிரவாதிகள் தாக்குதல் வெடிகுண்டு தாக்குதல் வன்முறை மற்றும் இயற்கை பேரிடர் போன்ற சம்பவங்களில் உணவுக் கழக அதிகாரிகள் உயிரிழக்க நேரிட்டால் அவர்களின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க ஏற்கனவே வழிவகை செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போது கோவிட் தொற்றால் அந்த பணியாளர்கள் உயிரிழக்க நேரிட்டால் அவர்களின் குடும்பத்தினருக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் என்றும் ஒப்பந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளாா் கொரோனா தொற்று பரவலால் இந்தியாவில் எழுந்துள்ள சவால்களை முறியடிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள அதிகாரம் அளிக்கப்பட்ட பதினோரு குழுக்களின் கூட்டம் பிரதமரின் முதன்மைச் செயலாளர் தலைமையில் நேற்று நடைபெற்றது புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நாடு முழுவதும் ஊரடங்கு உள்ள சூழலில் அத்தியாவசிய பொருட்களை தடையின்றி கொண்டு செல்வது மற்றும் மக்களுக்கு பொருட்களை வழங்குவது தொடர்பான விஷயங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது பயனாளிகளுக்கு தேவையான உதவிகள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கான முயற்சிகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது விவசாயிகள் தங்களின் பயிர்களை அறுவடை செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டதுடன் பணிகளின் போது தனிநபர் இடைவெளியை பராமரிப்பதை மாநிலங்கள் உறுதி செய்ய வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டது உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்ற அறிவுறுத்துவதுடன் விவசாயிகள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுத்துவதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உறுதி செய்யுமாறும் இந்த கூட்டத்தில் கேட்டுக் வீடில்லாதவர்கள் மற்றும் இருந்து வந்து தங்கியில்ல தொழிலாளர்களுக்கு தங்குமிடம் உள்ளிட்ட வசதிகள் அளிக்கப்படுவதை அனைத்து மாநிலங்கள் மற்றும் மாவட்ட அளவிலான அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசின் சார்பில் வலியுறுத்தப்பட்டது மேலும் தனிநபர் பாதுகாப்பு கவசங்கள் உற்பத்தியை அதிகரிப்பதுடன் சுகாதாரத்துறையினருடன் தன்னார்வலர்களும் ஒருங்கிணைந்து மாவட்ட அளவில் கொரோனா தொற்று தடுப்பு பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டது மேலும் பிரதமரின் கரீப் கல்யாண் திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்ட பொருளாதார நிவாரண உதவிகள் சம்பந்தப்பட்டவர்களை சென்றடைவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது பிரதமர் அலுவலக உயரதிகாரிகள் மற்றும் பல்வேறு அமைச்சகங்களின் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் மீன்பிடி மற்றும் கடல்சார் தொழில்களில் செயல்பாடு விற்பனை மற்றும் சந்தை நடவடிக்கைகளுக்கு ஊரடங்கிலிருந்து மத்திய அரசு விலக்கு அளித்து உத்தரவிட்டுள்ளது நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவலை தடுக்க ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வரும் இந்த நிலையில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்களுக்கு உள்துறை அமைச்சகம் அனுப்பியுள்ள தகவலில் பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட தேசிய நிர்வாக குழுவின் தலைவரான உள்துறை செயலாளர் எடுத்த முடிவின் அடிப்படையில் இந்த விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மீன்பிடித்தல் கடல்சார் தொழில்களை மேற்கொள்ள தல் மீன்கள் பதப்படுத்துதல் போன்ற பணிகளை மேற்கொள்ளவும் அவற்றை விற்பனை செய்யவும் அனுமதிக்கப்படுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றாலும் இந்த பணிகளை மேற்கொள்ளும்போது தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பதுடன் உரிய சுகாதார வழிமுறைகளையும் சம்பந்தப்பட்டவர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சக தகவல் தெரிவித்துள்ளது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணியாற்றும் பயனாளிகளுக்கு ஊதியம் வழங்க ஏதுவாக ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச நிர்வாகம் நூற்றி எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் தொகையை விடுவித்துள்ளது இந்த தொகை அடுத்த ஆறு நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்று ஜம்மு காஷ்மீர் ஊரக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் நாட்கள் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு தினக்கூலி தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எவ்வித வேலையும் இல்லாமல் பயனாளிகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையை பயனாளிகள் பெரிதும் பாராட்டியுள்ளனர் மின்னணு முறையிலான நிதி பரிவர்த்தனை மேலாண்மை நடவடிக்கைகளை ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் நீண்ட காலத்திற்கு முன்பே நடைமுறைப்படுத்தி வருவதால் தற்போது இந்த நிதி ஒதுக்கீடு சாத்தியமானதாக அந்த யூனியன் பிரதேசத்தின் ஊரக மேம்பாட்டுத்துறை செயலாளர் சீதல் நந்தா தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தேவைப்படுவோருக்கு உரிய உதவிகளை செய்திடுமாறு மாநில காங்கிரஸ் தலைவர்களுக்கு அந்த கட்சியின் தலைவர் சோனியா காந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார் புதுதில்லியிலிருந்து அனைத்து மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களுடன் காணொலி காட்சி மூலம் காந்தி ஆலோசனை நடத்தினார் நெருக்கடியான இந்த காலகட்டத்தில் ஏழை மக்களுக்கு உதவிகளை வழங்குமாறு மாநில காங்கிரஸ் தலைவர்களை சோனியா காந்தி கேட்டுக் கொண்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அசாம் காங்கிரஸ் தலைவர் ரிபுன் போரா தெரிவித்தாா் மாநில அரசுகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து தங்களிடம் அவர் கேட்டறிந்ததாகவும் கிராமப்புற அளவில் உள்ள ஏழைகளுக்கு உதவுமாறு கேட்டுக் கொண்டதாகவும் போரா குறிப்பிட்டார் அனைத்து காங்கிரஸ் தொண்டர்களும் இந்த பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் காந்தி கேட்டுக் கொண்டதாகவும் அவர் மேலும் கூறினார் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஏழாயிரத்து ஐநூறை நெருங்கியுள்ளது இந்த தொற்றுக்கு இன்று காலை வரை இருநூற்று முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் உலக நாடுகளின் வரிசையில் இந்தியாவையும் விட்டு வைக்காத கொரோனா எனும் பெருந்தொற்று காரணமாக நாடு முழுவதும் இருநூற்றி ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்த தொற்றால் ஆறாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஓரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆறுதல் அளிக்கும் விஷயமாக ஐநூற்று பதினாறு பேர் சிகிச்சைக்கு பின்னர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் தொன்னூற்றி ஏழு பேர் உயிரிழந்திருப்பது அச்சத்தை அதிகரித்துள்ளது இந்த மாநிலத்தில் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி நான்கு பேருக்கு வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் தொள்ளாயிரத்து பதினோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை ஒன்பது பேர் உயிரிழந்திருப்பது கவலையளிக்கக்கூடியதாக உள்ளது தலைநகர் தில்லியில் எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் தொற்று பாதிக்கப்பட்டவர்களில் இருபத்தி இரண்டு பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று தில்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயந்த் கூறினார் தெலங்கானாவில் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் பாதிக்கப்பட்டுள்ளனர் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ராஜஸ்தானில் பேர் பாதிக்கப்பட்டு மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஆந்திராவில் முன்னூற்றி அறுபத்தி மூன்று பேர் கொரோனா தொற்றால் பாதிப்படைந்துள்ளனர் உயிரிழப்பு ஆறாக அதிகரித்துள்ளது கேரளாவில் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் இருநூற்றி நாற்பத்தி ஓரு பேர் பாதிக்கப்பட்டு பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் பஞ்சாபில் நூற்றி முப்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டனர் பதினோரு பேர் உயிரிழந்தனர் தொடர்ந்து கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்ட போதிலும் நாள்தோறும் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலையடைய செய்துள்ளது இயேசுபிரான் உயிர் தெழுந்த ஈஸ்டர் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வாழ்த்துகளை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் உளம் கனிந்த வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் அன்பு அமைதி கருணை மன்னிப்பு ஆகியவற்றின் மூலம் மனிதத்தை மீட்டு ரட்சித்து புதிய பாதையில் அழைத்துச் சென்றவர் இயேசுபிரான் என்று கூறியுள்ளார் பாகுபாடுகளை களைந்து அன்பின் சக்தியை ஒருங்கிணைத்து இந்த ஈஸ்டர் பண்டிகையில் புதிய உலகத்தை உருவாக்க உறுதியேற்போம் என்று ஆளுநர் தமது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று மாலை நடைபெறவுள்ளது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இன்று காலை நடைபெறும் காணொலி காட்சி ஆலோசனைக் கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவு குறித்து தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதுடன் மாநிலத்தில் ஊரடங்கை நீட்டிப்பது தொடர்பாகவும் இறுதி முடிவு எடுக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன கொரோனா தொற்று பரவலில் தமிழகம் இரண்டாவது நிலையிலிருந்து மூன்றாவது நிலைக்கு சென்றுவிடாமல் தடுக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் நோய் தாக்கம் அதிகரிக்காமல் இருக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் நிலையில் ஒருவேளை அரசின் முயற்சிகளை தாண்டி தாக்கம் அதிகமானால் அதை எதிர்கொள்ள முன்கூட்டியே திட்டமிட்டு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் செயற்கை சுவாச கருவிகள் மருந்துகள் பாதுகாப்பு உபகரணங்கள் ஆக்சிஜன் கருவிகள் உள்ளிட்ட அனைத்தையும் கூடுதலாக கொள்முதல் செய்து தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள அனைத்து பணியாளர்களுக்கும் அடிப்படை பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ள முக ஸ்டாலின் அரசுக்கு ஆலோசனைகளை வழங்கவும் அரசுடன் ஒத்துழைத்து உதவிகளை வழங்கவும் திமுக தயாராக இருப்பதாகவும் முதலமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் எடப்பாடி நகரில் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அந்த நகரில் மக்களிடம் சளி காய்ச்சல் அறிகுறி தொடர்பான விவரங்கள் சேகரிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் ராமன் கூறியுள்ளார் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவது குறித்து எடப்பாடி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் ராமன் எடப்பாடியில் ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஏழு பேர் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுவதாகவும் கூறினார் நகராட்சியில் மொத்தமுள்ள பதினாறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி எட்டு வீடுகளில் வசிக்கும் ஐம்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் விவரங்கள் சேகரிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் இதற்காக எழுபத்தி ஐந்து குழுவினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வீடுகள் தோறும் தகவல் சேகரிக்கும் பணியை மேற்கொண்டிருப்பதாக ஆட்சியர் தெரிவித்தார் சுகாதார பணியாளர்கள் மூலம் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகள் எடப்பாடி நகரின் அனைத்து பகுதிகளிலும் தீவிரமாக மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மூவாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள செண்டு மல்லியை ஊரடங்கு காரணமாக அறுவடை செய்ய முடியாத நிலையில் மாற்றுப் பயிர்களை நடவு செய்ய விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை கெலமங்கலம் சூளகிரி ஒசூர் பேரிகை உள்ளிட்ட பகுதிகளில் மஞ்சள் சிவப்பு நிறங்களில் மூன்றாயிரம் ஏக்கர் பரப்பளவில் ஆண்டுதோறும் செண்டு மல்லி சாகுபடி செய்யப்படுவது வழக்கம் திருமணம் திருவிழாக்கள் போன்றவற்றுக்காக இந்த மலர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்படும் தற்போது ஊரடங்கு காரணமாக பயிரிடப்பட்ட செண்டுமல்லியை அறுவடை செய்ய ஆட்கள் கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் கூறுகின்றனர் எனவே அறுவடை செய்ய முடியாத செண்டுமல்லி மலர்களை இயந்திரங்களின் உதவியுடன் உரமாக மாற்றும் பணிகளை அவர்கள் தொடங்கியுள்ளனர் இதனால் ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் என்றும் இதை ஈடுகட்ட குடை மிளகாய் முட்டைகோஸ் வெங்காயம் போன்ற நீண்டகால விளைச்சல் மற்றும் கூடுதல் லாபம் தரக்கூடிய பயிர்களை நடவு செய்ய முடிவு செய்திருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் ஊரடங்கு காலத்தில் பொதுமக்களுக்கு தேவையான சமையல் எரிவாயுவை தடையில்லாமல் விநியோகம் செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக பொதுத்துறை நிறுவனமான இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊரடங்கு காலத்தில் ஏற்படும் தேவையை நிறைவு செய்யும் விதமாக தடையின்றி சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கிடைக்க நிறுவனம் தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளது முக்கிய சுத்திகரிப்பு நிலையங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வாடிக்கையாளர்களின் எரிவாயு தேவையை ஈடு செய்வதற்காக வழக்கத்தை விட கூடுதலாக ஐம்பது சதவீதம் அளவுக்கு எல்பிஜி இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து கடந்த பதினைந்து நாட்களில் மட்டும் மூன்று கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் கோடி சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வாடிக்கையாளர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு நாளும் இருபத்தி ஆறு லட்சம் சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐஓசி நிறுவனம் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது வேலூர் மாவட்டத்தில் இன்று முதல் காலை ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரை மட்டுமே பால் விற்பனை அனுமதிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் சண்முகசுந்தரம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த சில நாட்களாக காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரையிலும் பால் விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார் ஆனால் கொரோனா தொற்று பரவலை தடுக்க இன்று முதல் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை மட்டுமே பால் விற்பனைக்கு அனுமதி அளிக்கப்படும் என்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்குமாறும் ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளாா் கொரோனா தொற்றால் உலக அளவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை தாண்டியுள்ளது இன்று காலை நிலவரப்படி ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் தொற்று பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பதினேழு லட்சத்தை நெருங்குகிறது மூன்று லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து முன்னூற்று முப்பது பேர் குணமடைந்துள்ளனர் சீனாவில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கி தற்போது உலகம் முழுவதும் இருநூறுக்கும் அதிகமான நாடுகளில் கொரோனா தொற்று பரவியுள்ளது தற்போதைய நிலையில் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை அதிகம் கொண்ட நாடாக அமெரிக்கா உள்ளது அங்கு இதுவரை மொத்தம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தை தாண்டியுள்ளது அந்நாட்டில் பதினெட்டாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்காவின் நியூயார்க் நகரம் இந்த தொற்றால் அதிக பாதிப்பை சந்தித்துள்ளது அந்த நகரில் ஒரு லட்சத்து எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது மொத்தம் ஏழாயிரத்து எண்ணூறு பேர் நியூயார்க் நகரில் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்கா முழுவதும் நேற்று ஒரே நாளில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உயிரிழப்புகள் முடிந்த அளவு கட்டுப்படுத்தப்படும் என்றார் நியூயார்க்கில் புதிதாக இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவது குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக அதிகம் பாதிக்கப்பட்ட நாடாக ஸ்பெயின் உள்ளது அங்கு ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நோய் தொற்றால் அதிகம் பலியானோரின் எண்ணிக்கை கொண்ட நாடாக இத்தாலி உள்ளது அங்கு இதுவரை பதினெட்டாயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஸ்பெயினில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொரோனா பாதிப்புக்கு அறுநூற்றி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இது தினசரி இறப்புகளில் கடந்த பதினேழு நாட்களில் இல்லாத அளவுக்கு குறைவானது என தகவல் வெளியாகியுள்ளது பிரான்சில் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பதிமூன்றாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இங்கிலாந்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தை எட்டியுள்ளது அந்நாட்டில் எழுபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஈரானில் இந்த தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நான்காயிரத்து இருநூறை தாண்டியது பாகிஸ்தானில் நேற்று ஒரே நாளில் இருநூற்று தொண்ணூற்று இரண்டு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து அந்நாட்டில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஐந்தாக அதிகரித்துள்ளது அந்நாட்டில் இந்த தொற்றுக்கு மொத்தம் அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்படாத ஏமன் நாட்டிலும் முதன்முறையாக ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது சிங்கப்பூரில் இந்தியர்கள் இருநூற்றி ஐம்பது பேர் உட்பட சுமார் இரண்டாயிரத்து நூறு பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவில் இந்த தொற்றால் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்நாட்டில் வரும் பதினாறாம் தேதியுடன் ஊரடங்கு நிறைவடைவதாக இருந்த நிலையில் அதை மேலும் இருபத்தி ஒரு நாட்களுக்கு நீட்டிப்பதாக தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ரமபோசா அறிவித்துள்ளார் ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதற்கு முன்பு நாற்பத்தி இரண்டு சதவீதமாக இருந்த தொற்று பரவல் ஊரடங்கிற்கு பின் நான்கு சதவீதமாக குறைந்துள்ளது என்றும் மேலும் ஊரடங்கை நீட்டிப்பதால் தொற்று பரவலை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் அண்டை நாடான இலங்கையில் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நூற்று தொன்னூறாக அதிகரித்துள்ளது அவர்களில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் பேர் நான்கு குணமடைந்துள்ளதாக இலங்கை அரசு கூறியுள்ளது உலக சுகாதார அமைப்புக்கு நிதி வழங்குவது தொடர்பாக அடுத்த வாரத்தில் அறிவிப்பை வெளியிட இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் உலக சுகாதார அமைப்பு கொரோனா தொற்றை தடுக்க பெரிய அளவில் செயல்படவில்லை என்றும் சீனாவுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருந்தாா் அந்த அமைப்புக்கு அமெரிக்கா வழங்கும் நிதியை போவதாகவும் அவர் எச்சரித்திருந்தார் இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒவ்வொரு ஆண்டும் உலக சுகாதார அமைப்புக்கு அமெரிக்கா ஐநூறு மில்லியன் டாலர் நிதி வழங்குவதாகவும் அது குறித்து ஆலோசனை நடத்தி அடுத்த வாரத்தில் அறிவிப்பை வெளியிடப்போவதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார் இதனிடையே கோவிட் தொற்று தொடர்பாக அமெரிக்கா தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டுகள் உண்மையை மறைக்கும் செயல் என்று சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகள் அரசியல் ரீதியாக வேண்டுமென்றே சித்தரிக்கப்பட்டு சீனா மீது பழி சுமத்தும் வகையில் உருவாக்கப்பட்டவை என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது மாலத்தீவுக்கு ஹைட்ராக்சிகுளோரோக்வின் மருந்தை வழங்க ஒப்புதல் அளித்ததற்காக இந்தியாவிற்கு அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா ஷாஹித் நன்றி தெரிவித்துள்ளார் மலேரியா சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் குளோரோகுயின் மருந்தை கொரோனா தொற்று சிகிச்சைக்கு பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டது அந்த மருந்து இந்தியாவில் அதிகம் உற்பத்தியாகும் நிலையில் அதை தங்களுக்கு வழங்க வேண்டுமென்று பல்வேறு நாடுகள் வேண்டுகோள் விடுத்தன இந்நிலையில் அமெரிக்கா ஸ்பெயின் ஜெர்மனி பஹ்ரைன் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மாலத்தீவு உள்ளிட்ட பதிமூன்று நாடுகளுக்கு குளோரோகுயின் மருந்தை வழங்க இந்தியா ஒப்புதல் அளித்தது இந்நிலையில் தங்களது நாட்டுக்கு அந்த மருந்தை வழங்கியதற்காக நன்றி தெரிவித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா ஷாஹித் ஹைட்ராக்சி குளோரோக்வின் மருந்தை வழங்கியதற்காக இந்தியாவுக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்றுக்கு எதிரான போரில் வெற்றியடைய இது உதவும் என்று கூறியுள்ள அவர் தேவையான நேரத்தில் உதவுவதே உண்மையான நட்பு என்றும் மாலத்தீவுக்கு இந்தியா தகுந்த உதவியை செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் முன்னதாக குளோரோகுயின் மருந்தை வழங்கியதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆகியோரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டது குறிப்பிடத்தக்கது கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் நோக்கில் பல்வேறு நாடுகளில் அமல்படுத்தப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் மற்றும் ஊரடங்கை முழுமையான தீர்வு கிடைப்பதற்கு முன்பாக தளர்த்தினால் பின்விளைவுகள் மோசமாக கூடும் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதானம் சில நாடுகள் ஊரடங்கை தளர்த்தி மக்களை பரவலாக வெளியில் அனுமதிக்கும் முயற்சியை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் இயல்பு வாழ்க்கை திரும்ப வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளபோதும் தொற்றை முழுமையாக ஒழிப்பதற்கு முன்பு விரைவாக கட்டுப்பாடுகளை தளர்த்தினால் ஆபத்துகள் ஏற்படக்கூடும் என்றார் அவ்வாறு செய்யும்போது மீண்டும் கொரோனா தொற்று வேகமாக பரவும் அபாயம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஸ்பெயின் இத்தாலி ஜெர்மனி பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் கொரோனா தொற்றால் மோசமாக பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த சில வாரங்களாக பாதிப்பின் வேகம் சற்று குறைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அதே சமயம் வேறு சில நாடுகளில் இந்த தொற்று மிக அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி வருவது கவலை அளிப்பதாகவும் அவர் மேலும் கூறினார் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கன்னியாகுமரி விருதுநகர் தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று ஆலோசனை கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள உணவுக் கழக ஊழியர்கள் உயிரிழக்க நேரிட்டால் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் அறிவிப்பு நாடு முழுவதும் மீன்பிடி தொழில் கடல்சார் உணவுப் பொருள் விற்பனை மற்றும் சந்தைப்படுத்துதலுக்கு தடை இல்லை மத்திய அரசு கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் மாநில காங்கிரஸ் தலைவர்களுக்கு சோனியா காந்தி வேண்டுகோள் உலக சுகாதார அமைப்புக்கு நிதி ஒதுக்குவது தொடர்பாக அடுத்த வாரம் முடிவு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்